சபரிமலைக்கு போகும் பக்தர்கள் இருமுடி கட்டி எடுத்து போவாங்க. அதுல நெய் தேங்காய் அப்படிங்கிறது பிரதானம். இதை செய்யறதுக்கு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுது, அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம். பரசுராமரால நிர்ணயம் செய்யப்பட்ட புண்ணிய பூமி தான் கேரளம். இங்கதான் ஆதிசங்கரர் அவதரித்தாரு. இத்தகைய சிறப்புமிக்கும் கேரளாவின் சபரிமலையில வீற்றிருக்கும் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் பலரும் 41 நாட்கள் விரதம் இருந்து செல்வார்கள். அப்படி அவர்கள் செல்லும் போது இருமுடி கட்டி எடுத்து செல்வார்கள். அதுல நெய் தேங்காய் அப்படிங்கிறது பிரதானம். தேங்காயின் 3 கண்கள்ல ஒரு கண்ணுல துளை போட்டு அதன் வழியாக நெய் ஊற்றி அடைத்து இருமுடிக்குள் வச்சு எடுத்து செல்வாங்க. இதை செய்யறதுக்கு சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுது. முக்கன் கொண்ட தேங்காய் சிவஸ்வரூபமாகும். சிவபெருமானுக்கு நெற்றி கண்ணோடு சேர்த்து 3 கண்கள் உண்டு. அதே போல தேங்காயிலையும் 3 கண்கள் இருப்பதை பார்க்க முடியுது. மேற்பகுதியில பொடைச்சு சற்றே உயர்ந்த கண்ணை உடைய தேங்காய்களை ஐயப்ப பக்தர்கள் தேர்வு செய்வாங்க. அந்த தேங்காய ஒரு நாள் முழுவதும் நீர்ல ஊற வைத்து அதன் மேல் பரப்புல இருக்கிற தோலை சீவி வளவளப்பாக மாற்றுவாங்க. மேற்புறம் இருக்கிற கண்ணை கத்தியால உடைத்து உள்ளிருக்கும் தண்ணீரை வெளியேற்றுவாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு தணல்ல சாம்பிராணி போட்டு அந்த புகைய குடைந்து எடுத்த கண்ணின் வழியாக உள்ளே விட்டு நீர்ப்பசை முற்றிலுமாக போகும்படி செய்வாங்க. அதுக்கப்புறம் திறந்திருக்கும் கண் பகுதிய சின்ன கார்ட் கொண்டு அடைச்சு தனியாக வைப்பாங்க. இருமுடி கட்டும் நாள் அன்னைக்கு கார்க்கை அகற்றி தேங்காய்க்குள்ள பசுவின் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் கார்க் கொண்டு மூடி வைப்பாங்க. பசுவின் நெய்யானது விஷ்ணுவின் சொரூபம். இப்படி அடைக்கப்பட்ட நெய் தேங்காய பிரம்மாவினால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாவான மனித சொரூபம் தன்னுடைய தலையில சுமந்தபடி மும்மூர்த்திகளின் சொரூபமான சபரிமலைக்கு செல்றாங்க. ஐயப்பனை நாடி செல்வதை உணர்த்தும் தத்துவமே இதுதான். சிவ விஷ்ணு பிரம்ம சொரூபமாக சுமந்து வரப்பட்ட நெய்ய ஞானமூர்த்தியாக இருந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யறாங்க. அதன் மூலம் மும்மூர்த்தி சொரூபமாக ஐயப்பனின் அருளை பெற்று பாவங்களை தொலைத்து மோட்ச நிலையை அடையலாம் அப்படிங்கிறது ஐதீகம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஆன்மீகம்.